हलो फ्रेंड्स वेलकम टू एसवी चैनल इनकी नम्बर चेनल ना पुदसा कुछ नम्बर किचन ग्लास कंटेनर कुछ वांगे वांग रेट इनकी पाकपर वांग वीडियो को फर्स्ट इत जार अमेज़ान वांग ना वेटा डिसेन ना मूड़ वो ना एर टटा को मसाल पड़े पट वाल नम्बर इत वो एव्व पिड़कना अर को वोचिकल नम्बर वलगा ना ग्रिप बाटल डिसेन अभी रोम सूपर बाटल शेप आशपा आडर पड़े रोम नल्किंग ना पड़ा आना और फाल्टा और बाटलो मूड़ वह उड़ी अच्छी अब वो ना इन पड़ेद तरल रिटर्न अनुपरी नूर रूपाना विटाची आना मतबड़ी नल ना एटा नम्ब क्लीन पड़ेद नल बाटल ना क्लीन पड़ी वचिकल यूस पड़े वो नम्बर मट यूस पड़े मारे पोवे ग्लास ईटमन நம்ம மட்டும் யூஸ் பண்ணா கூட கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் பசங்க கையில கொடுக்காம இப்போ இது மட்டும் தான் நம்ம ஆன்லைன்ல வாங்குனோம் இது வந்து 6 ஜார் இருக்கும் இதோட ரேட் வந்து 559 600 ரூபாய் ஒரு ஜாரோட ரேட் 100 ரூபாய் வர மாதிரி இருக்கு ஆனா நல்ல குவாலிட்டியா இருக்கு வெயிட்டா இருக்கு இதல என்ன பொருள் போட்டு வச்சாலும் நமக்கு என்ன இருக்கு எது காலியா போகுதுன்னு நமக்கு வெளியில பாக்கும்போதே தெரியும் அதுக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பவுல் வாங்குனேன் जार वांगने तवर मत इं डिपार्टमेंटल स्टोर दाँ वांगन इतना और चिन्ना जार दा मूड़ी वंदु प्लास्टिक ले कुड़तर कांगे रुम्ब कुट्टिया अलगा रुकु इदोर रेट वंदु ओरु पीस वंदु 42 रुपा रुम्ब अलगा रुकु ना वंदु किचन कीले आना चेनल वीडियो एड़को वो चिन्न किचन मारे वो अद्कुपो कीलिए कुछ कुछ को इप्ली चिना चिना जार वांगी वा ना वी माड़े वचिकल अब जार वांगण अलग इतम जार ना वेटा मूड़ आना वेट मूड़ वेट कव्वल पिड़कों तरील 150 ग्राम पिड़कों ने चिन्नदा आना इतना नम पकड़ वांगो नम पात नमक सईज देवयो अद नम्बरकल आनलेन पर्चे पड़े नमक एना जारमें ना ग्रिप कु नमक वलगा इतने वांगना और 6 जार वांगे कलर द सेम मॉडल सेम साइज़ दाँ नम्ब पकतल कड़गल वांगो नम्बर पीस एपी ना उड़ेद अब नम्बर पात चेक पड़ी वांगल आनलेन पर्चे पड़े अन मुड़ा अत रे कणाड़ी ग्लास वांगन वीटल आना अभी कईपिड़ी कल कईपिड़ी पसंग जूस कुना ना की विंद भय ना पिछड़ कुछ ना ना वेटा पसंगा वांगे इोड रेट वो पीस वो 74 रूपा இந்த பவுல ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்துるீங்க இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் இது வந்து போரோசில் பவுல் இது என்னன்னா இதுல கொஞ்சம் வேலை பார்க்கிறதுக்கே பயமா இருக்கு லைட்டா தண்ணி இருந்தா கூட கை வலிக்கும் இது வந்து நல்ல வெயிட்டா இருக்கு நம்ம இது mix பண்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் இது வாங்குனே இதுல சின்ன சைஸும் இருக்கு ஆனா கொஞ்சம் பெருசா வாங்குனோம்னா நம்ம
நிறைய குவாண்டிட்டி இருக்கும்போதும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இது வாங்கினேன். ஆனால் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப வலுகுது. இதோட ரேட் வந்து 650 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அது வாங்கி ஒரு மாதம் கூடவே ஆகுது. அப்புறம் இந்த பிளேட் ஒன்று வாங்கினேன், நல்ல வெயிட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கும் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது, அதனால தான் அது வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 250 நினைக்கிறேன், இதுவும் எனக்கு மறந்துட்டு. இதுவும் அந்த போரோசில் பவுலும் ரெண்டும் ஒன்றா வாங்கினோம், ரேட் என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பொதுவாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் நம்ம சேனலுக்காக தம்னெயிலுக்கு ஃபோட்டோ வைக்கணுன்றக்காக தான் இது வாங்கினேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்குமே இது வாங்கியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. கேக் பண்ணுறதுக்காக இது வாங்கினேன். இதோடய விலை வந்து 79 ரூபா. நம்ம ஏற்கனவே நான் கேக் பண்ணுறது வந்து வீட்டில் உள்ள சில்வர் பாத்திரத்தை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது நான் கொஞ்ச நாளாக தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிது. இந்த லாக்டவுன் டைமில் வர்றது எல்லாமே சேல்ஸ் ஆகிதுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது. அப்புறம் இது வந்து மெசரிங் ஸ்பூன் தான் வாங்கியிருக்கேன். கேக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூன் இருந்தால் தான் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதோட அளவு என்னென்னா, அந்த சின்னது வந்து 1/4 டீஸ்பூன், அப்புறம் 1/2, இது வந்து 1 டீஸ்பூன், இது வந்து 1 டேபிள்ஸ்பூன். கேக் பண்ணுறதா இருந்தால் இப்படி மெசரிங் ஸ்பூன் வாங்கிக்கோங்க. என்ட மெசரிங் கப்பு வந்து ஏற்கனவே இருக்குது, நான் அதனால் அது வாங்கலை. இது ரெண்டும் தான் நம்ம கேக் பண்ணுறதுக்கு அளவு ரொம்ப முக்கியம். என்ட இது இருக்குது, அதனால் பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதனால் இப்போ வேண்டான்னு வாங்கலை. இது வந்து ஸ்டீலில் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பீஸா கட்டர், இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஆனாலும் இந்த என்னது தேங்காய் பர்பி அப்படி பண்ணும்போது இது கட் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்குது கட் பண்ணுறதுக்கு. இதோட ரேட்டு வந்து 100 ரூபான்னு நினைக்கிறேன். இதோட ரேட்டும் 100 ரூபா தான், ஸ்டீல்னால கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அப்புறம் இது ரெண்டும் வாங்கினோம், இதுவும் கேக் செய்கிறதுக்கு வேணும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் இது இருந்தால் நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். இது என்னென்னா, அந்த ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணும்போது இதை வச்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் இது அந்த கேக்ஸ் மிக்ஸ் எல்லாம் பண்ணும்போது இது வந்து அதில் ஒட்டாமல் வரும். நம்ம மற்ற எந்த இதை வச்சு பண்ணாலும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் இப்படி ஃபுல்லாக அப்படி எடுத்து விட்டுரும், இது நல்லாயிருக்கு. இது இதோட ரேட்டும் 100 ரூபா தான், இதோட ரேட்டும் 100 ரூபா தான். இது என்னென்னா, மிளகு பொடிக்கிறது தான். நம்ம ஏற்கனவே மிளகு திரித்து வச்சு போட்டோன்னா கொஞ்சம் அதோட காரம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும், அதனால் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே திரித்து போடுறது. இது என்ன பண்ணணும், அந்த மேலே இருக்க அந்த ஸ்க்ரூவை கலட்டிட்டு இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் மிளகு போட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த அப்படி திருக்கி விட்டிங்கன்னா கீழேருந்து மிளகு பொடி விழுகும். இதோட ரேட் வந்து 189. சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, விலை கூடின மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது வந்து உட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த சூப்பெலாம் குடிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அந்த மிளகு பொடிச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் 2 ஃபில்டர் வாங்கினேன். கீழே கிச்சனுக்கு ஏற்கனவே ஃபில்டர் இருக்குது, மாடியில் சமையல் பண்ணுறதுக்கு, நம்ம சேனலுக்காக சமையல் பண்ணுறதுக்கு கீழேருந்து ஒவ்வொரு டைமும் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு, அதனால் மேலே 2 வாங்குவோன்னு வாங்கினேன். சின்னது வந்து 58, இது வந்து 108. இது கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நம்ம சூப்பெல்லாம் ஃபில்டர் பண்ணும்போது நல்லாயிருக்கும், அதனால தான் இது வாங்கினேன். அப்புறம் 2 கரண்டி வாங்கினேன், இதுவும் அதே பர்பஸுக்கு தான், கீழே நிறைய இருக்குது, அதை ஒவ்வொரு டைமும் மாடிக்கு தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு, ஏதாவது மறந்துட்டேன்னா அப்புறம் கீழே ஓடி போய் எடுத்துகிட்டு வரணும், அதனால் மேலே ஒரு செட்டு இருக்கட்டுமேனு இது வாங்கினேன். இந்த கரண்டி வந்து 118, இந்த சின்ன கரண்டி வந்து 32. இது பார்க்க அழகாக இருந்துச்சு, அதனால தான் இது வாங்கினேன். அப்புறம் முக்கியமான ஒன்று வாங்கியிருக்கோம், இது என்னென்னா இரும்பு கடாய், அதான் வாங்கியிருக்கோம். இது ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, சின்ன சைஸும் இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதோட ரேட்டு வந்து 179, வெயிட்டு நல்லாவே இருக்குது. இது கொஞ்சம் நல்லா கழுவி சீசனிங் பண்ணி ஆயில் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இரும்பு பாத்திரம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், நம்ம மற்ற பாத்திரத்தை மாதிரி கழுவி உடனே அப்படி வச்சோன்னு வைக்க முடியாது. இது கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட துரு பிடிச்சி பாத்திரம் வீணாக போயிடும், அதனால்
நல்லா துடைச்சிட்டு ஆயில் தடவி வைக்கணும். ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அப்படி தான் பண்ணணும். அப்படியும் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இதில் அவ்வளோ நல்லது இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து இதில் சமையல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். எனக்கு டாக்டர் முன்னாடியே சொன்னாங்க, அது வாங்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகிட்டு, இவ்வளோ நாள் கழிச்சு தான் வாங்கணும்னு இருக்குது, இப்போ தான் வாங்கினேன். ஆனால் என்னென்னா, இதில் சமையல் பண்ணிவிட்டு இதில் அப்படியே வச்சிடாதீங்க, உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அப்படி இதிலே வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த இரும்பு வாடை வந்த மாதிரி இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்குது பாத்திரம். அப்புறமா ஒரு 5 ஸ்பூன் வாங்கினேன், இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது வெயிட் இல்லை, இதோடய விலை வந்து 13 ரூபா தான் ஒரு ஸ்பூனு. 3 ஸ்பூன் இதில் வாங்கினேன், இது வந்து 32 ரூபா ஒரு ஸ்பூன். நல்ல வெயிட்டாக இருக்குது, டிசைனும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இதில் 2 வாங்கினேன். வீட்டில் எவ்வளோ தான் ஸ்பூன் இருந்தாலும், ஸ்பூனுக்குன்னு தனியாக ஒரு நம்ம பவுல் போட்டு வச்சாலும் அதில் ஸ்பூனே இருக்காது. ஸ்பூன் எங்கே தான் போகுதுன்னு தெரில, அந்த பசங்க எடுத்து எங்கேயாவது வச்சுருந்தது. ஸ்பூனை கடைசி வரைக்கும் தேடிகிட்டே தான் இருப்போம். சரி, அதான் போகிற நேரம் வாங்குவோமேனு ஒரு 5 ஸ்பூன் வாங்கியிருக்கேன். இந்த ஜாரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஜார் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எனக்கு ஒரே ஒரு இந்த மூடி மட்டும் உடஞ்சி அப்படியே இருந்துச்சு, அதுதான் மிஸ்டேக். மற்றபடி நல்லாயிருக்கு, நமக்கு நல்ல ஒர்த்து தான். ஒரு பாட்டில் 100 ரூபான்னா நல்ல ஒர்த்து தான் நமக்கு. வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thank you, friends.